அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனையிலே நாம் காண இருக்கும் கருத்து, ஒரு தந்தையினுடைய கடமை என்ன, ஒரு மகனுடைய கடமை என்ன. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்து இருப்பச் செயல். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய நன்றி என்னவென்றால், அவனை நல்ல முறையில் படிக்க வைத்து சான்றோர் அவையில் முதன்மை பெறச் செய்தல், பெரிய பதவியில் அமரச் செய்வது தந்தையினுடைய கடமை. மகனுடைய கடமை என்ன? மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். மகன் அந்த மாதிரி தந்தையினுடைய உதவியை பெற்று படித்து மிகப்பெரிய பதவியில் அமர்கின்றான், அப்பொழுது அவனை அனைவரும் பாராட்டுகின்றனர். இப்படிப்பட்ட ஒரு மகனை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டுமே என்று. ஆகவே தந்தை செய்யக்கூடியது நன்றி. தந்தை மகற்காற்றும் நன்றி. நன்றி என்றால் நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய நன்றியானது திருப்பி கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம், எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். மகனுக்கு தந்தை ஆற்றுவது நன்றி, ஏனென்றால் மகன் அதை திருப்பி செய்வான் என்று எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் மகனுக்கு ஒரு திருக்குறளை வைக்கின்றார், மகன் தந்தை காற்றும் உதவி. உதவி என்பது தந்தை செய்யக்கூடிய நன்றிக்கு பிரதிபலனை மகன் கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும். தந்தை எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து உழைத்து படிக்க வைத்து பாடுபட்ட தன்னுடைய தந்தை, அவருக்கு பிரதிபலனாக மகன் உதவி செய்ய வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் சொல்கின்றார், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தந்தை எந்த தந்தையும் தன்னுடைய மகனிடமிருந்து பிரதிபலனை எதிர்பார்ப்பது கிடையாது. அதற்காக தந்தை எதிர்பார்க்கவில்லை என்று மகன் அமைதியாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக மகனுக்கு ஒரு அறிவுரை கூறுகின்றார், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல். மகன் அப்பா எதிர்பார்க்கவில்லை என்பதற்காக பிரதிபலனை செய்யாமல் ஒதுங்கிவிடக்கூடாது. அவர் எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, அவருக்கு தேவையான உதவிகளை மகன் செய்வது அவனுடைய அடிப்படை கடமையாகும். இதைத்தான் ஔவையாரும் சொல்கின்றார், நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டால், நின்று தளரா வளர்த்தெங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். நன்றி ஒருவருக்கு செய்துவிட்டோம் என்றால் அந்த நன்றி எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் இருப்பார்கள். ஒரு தென்னை மரத்தை வைக்கின்றோம், அந்த தென்னை மரம் வளர்ந்து பெரியதாகின்ற பொழுது அந்த தென்னை மரத்துக்கு நீர் ஊற்றியவருக்கு இளநீராக தருகிறது. இதைத்தான் வள்ளுவரும் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஆகவே மாணவர்களே, உங்கள் பெற்றோர்களை மதியுங்கள். அவர்கள் செய்த நன்றியை நினைத்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதுதான் வள்ளுவர் கருத்தாக அமைகிறது. நன்றி.